அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 16/8/2021 பிளவு வருடம் ஆடி மாதம் 31 தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, சூரிய உதயம் 6:04, சூரிய லக்னம் கடகம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்று மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. உங்களின் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க நேரும். பணியிட சூழல் கடினமானதாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. சிறப்பாக திட்டமிட்டு முன்னுரிமைப்படி பணிகளை நீங்கள் ஆற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பிற்காக பராமரிப்பிற்காகவும் பணத்தை செலவு செய்வீங்க. தேவையற்ற செலவுகளால் பண இழப்பு ஏற்படலாம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையிடம் மகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களினுடைய தாயின் ஆரோக்கியம் குறித்த செலவுகள் அதிகரிக்கும். அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாள். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வீங்க. புதிய அனுபவங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சி காணப்படும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும். நீங்கள் செய்யும் பணியில் திருப்தி காண்பீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். பணத்தை முறையாக பயனுள்ள வழியில் செலவு செய்வீங்க. இன்று உங்களுடைய துணியிடம் இனிமையாக பழகுவீங்க. இதனால் உங்கள் பிரியமானவரிடத்தில் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் அமைதியாக இருப்பதன் மூலம் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். மிதுனம் ராசி நண்பர்களே, ஆன்மீக பயணங்களுக்கு உகந்த நாள். உங்கள் வளர்ச்சி குறித்த கவலை இருக்கும். பொறுமையுடன் இருந்தால் நல்லதே நடக்கும். இன்று உங்களுடைய பணியிடச் சூழல் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க நேரிடலாம். இன்று உங்களுடைய நிதிநிலைமையில் இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல. உங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களின் வர்த்தமான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இன்று சுறுசுறுப்பாக இருந்து உங்கள் துணையுடன் வசீகரிக்கும் வகையில் பழகுவது நல்லது. இன்று உங்கள் தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம். இது உங்களுக்கு அதிகளவு கவலையை அளிக்கக்கூடிய வகையிலும் தான் இருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த அடித்தளத்தை அமைப்பதற்கும் நல்ல தரத்தை உருவாக்குவதற்கும் அதிக சிந்தனை செய்வீங்க. உணர்ச்சி வசப்படாமல் உங்களை காத்து கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று பணிச்சுமை அதிகமானதாக இருக்கும். சக பணியாளர்களுடன் சிக்கல்கள் வராமல் இருக்க அவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை அதிக வருமானம் சம்பாதிப்பதை நீங்கள் ரொம்பவே கடினமானதாக உணர்வீங்க. பணப்புழக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிலைத்தன்மை குறைந்து காணப்படும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிலிருந்தே விலகி இருக்க வேண்டும். உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் அமைதியும் கட்டுப்பாடும் தேவை. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வதும் அமைதியாக இருப்பதும் உங்களுக்கு ரொம்பவே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் இருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்பாதீங்க. கடின உழைத்து பலனிற்கு காத்திருங்க. இசையை கேட்டல், திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் மன அமைதியை பெறலாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிடச் சூழல் சிறப்பானதாக இருக்காது. பணிச்சுமை அதிகமானதாக இருக்கும். திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு இருக்கும். உங்களிடம் இருக்கும் பணத்தை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகளும் இருக்கும். இந்த பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்வுடன் வாழ வேண்டும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்று சுமாரான ஆரோக்கியம்தான் இருக்கும். தோல் ஒவ்வாமை மற்றும் கால்வலி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கன்னிராசி நண்பர்களே, இன்று உற்சாகமான நாள். புதிய வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீங்க. உங்கள் செயல்களை திட்டமிட்டு முறையாக செய்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பெயரும் புகழும் அடைவீங்க. பணியிடச் சூழல் சிறப்பானதாக இருக்கும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பணவரவு காணப்படும்.
உங்கள் சேமிப்பும் வாழ்க்கையின் தரமும் உயரும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இன்று உங்கள் துணியிடம் அன்பு வசப்பட்டு காணப்படுவீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. துலாம் ராசி நண்பர்களே, இன்று நீடித்த முயற்சிகள் எடுக்க வேண்டும். இன்று செயல்களில் மும்மரமாக இருப்பீங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும். உயர்ந்த நிலையில் இருப்பீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியில் அர்ப்பணிப்பு தேவை. யோசித்து வேலை செய்ய வேண்டியது அவசியம். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும். வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிப்பீங்க. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் இனிமையாக பழகுவீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். தேக ஆரோக்கியம் உறுதியாக இருப்பதையும் நீங்கள் உணர்வீங்க. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். பொறுமையும் நம்பிக்கையும் தேவை. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமானதாக இருக்கும். பணியை கவனமுடன் ஆற்ற சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க வேண்டும். பணியில் நற்பெயர் கிடைக்கும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். தேவையற்ற செலவினங்களை சந்திப்பீங்க. இது உங்களுக்கு கவலையை பெற்றுத்தரும். முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் விஷயங்களை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் துணியாரின் கருத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பதன் மூலம் அனைத்தும் சிறப்பானதாகவே நடக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியத்தில் நீங்கள் பாதிப்பையும் சந்திப்பீங்க. தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய உறக்கமும் பாதிக்கப்படும். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று சிறிது அசௌகரியத்தை உணர்வீங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை தரும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று பணிச்சுமை காணப்படும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது சிறந்தது. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமானதாக இருக்கும். சிறிய கடன்கள் வாங்கி உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணியிடம் உங்கள் உணர்வுகளை சகஜமாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். உங்கள் துணியுடன் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஒவ்வாமை காரணமாக இன்று சளி மற்றும் இருமலால் நீங்கள் பாதிப்படையலாம். எனவே ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இன்று அதிர்ஷ்டம் காணப்படும். அதனால் திருப்தியும் உண்டாகும். உங்களை விட மூத்தவர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை புத்துணர்ச்சியோடு பணிபுரிய வேண்டும். உங்கள் திறமைகள் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் பணம் திருப்திகரமானதாக இருக்கும். உங்கள் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசாக பணம் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இன்று உங்கள் துணியிடம் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்கள் துணியிடம் கலந்தோசிப்பீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு உகந்த மனநிலையில் காணப்படுவீங்க. திருப்தி காணப்படும். உங்கள் முயற்சி மூலம் நீங்கள் வெற்றியை காண்பீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும். பணியில் நேர்மையாக இருப்பீங்க. சிறந்த அர்ப்பணிப்போடு பணியாற்றுவீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை பண வளர்ச்சி இன்று சிறப்பானதாக இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் இருக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையிட நட்பு முறையில் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். அன்பும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் திடமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் செயல்களில் தவறுகள் நேராமல் இருக்க பொறுமை அவசியம். இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து நடைபெறும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று பணிச்சுமை அதிகமானதாக காணப்படும். உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவை பராமரிக்க வேண்டியது அவசியம். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை ஆன்மீக பயணத்திற்கு நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலை தரும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் நல்ல உறவை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நடந்தால்தான் உறவு மலர்ந்து மனம் வீசும்.
இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்களை பரிசோதிக்க வேண்டும். பல்வலி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுப் பொருள்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.